இந்த கப்புலாம் ரெண்டாவது. அதுக்குன்னு இந்த குவாடினேட்டர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பேக் ஃபுல்லாக சாக்லேட் அள்ளி போட்டு கொண்டு வர்றது, ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டு. ஸ்கூல் படிக்கும் பிள்ளைகள் வருடம் முழுதும் பள்ளிக்கூடம் போகிறாங்க, பாடங்களை படிக்கிறாங்க. இப்போ இந்த காலத்தில் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற 90% பிள்ளைகள் வந்து இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒர்க் லோட் அதிகம், ஒவ்வொரு ஸ்கூலில் வந்து டெஸ்ட் வைப்பாங்க, அடிக்கடி டெஸ்ட் வைப்பாங்க, டேர்ன் டெஸ்ட்டு, டிஆர்டின்னு வாங்க ஒரு ஸ்கூலில் டிஆர்டி டெஸ்ட்டுன்னு வாங்க, அது ஒரு எக்ஸாம் மாதிரியே நடக்கும், எக்ஸாம் மாதிரியே நடக்கும். ப்ரோக்ரஸ் கார்டெலாம் வாங்கிட்டு அதை செக் பண்ணுவாங்க, எவ்வளோ மார்க் எடுத்த, ஏன் அவ்வளோ குறைஞ்சி போச்சு, இப்படியெல்லாம் வந்து ஸ்கூலில் செக் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. ஒரு படிக்கும் பிள்ளைகள் வருடம் முழுவதும் தங்களுடைய படிப்புக்காக தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் சக்தியும் இங்கே செலவிடுகிறார்கள். ஒரு வருடம் வருடம் முழுதும் போன பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு, மாணவர்களுக்கு மே மாதம் லீவ் விடுறாங்க. எதுக்கு லீவ் விடுறாங்க? இங்கே வந்து சென்னையில் தமிழ்நாட்டில் வெயில் அதிகம், அதனால் வந்து இந்த வெயிலில் பிள்ளைகள் வந்து படிக்கும் மாணவர்கள் வந்து அலையக்கூடாது, வெயிலில் வந்தால் பிள்ளைகளுக்கு உடம்பு தாங்காது, உடம்பு சரியில்லாத போயிடும், ஆரோக்கியம் கெடுன்றதுக்காக இந்த ஒரு மாதம் லீவ் விடுகிறார்கள். இந்த மாதிரி இந்த ஒரு இந்த பள்ளி பள்ளி பருவம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த மே மாதத்தில் இந்த படிக்கும் பிள்ளைகளை வச்சு பிபிஎஸ் என்ற ஒரு கிளாஸ் நடத்துகிறாங்க. ஒரு 10 நாளே வச்சுங்களேன், 10 நாள் வச்சு. இப்போ இந்த எதுக்காக லீவ் விடுறாங்க, அதுக்காக இந்த இவருடைய மாணவர்களை அந்த லீவை பயன்படுத்துறதுக்கு விடுறது கிடையாது. இந்த கிறிஸ்தவர்களே ஒரு ஏற்கு மாறா சிந்திக்கிறவங்க தான். இந்த பைபிள் என்றது ஒரு வழிபாட்டுக்குரிய புத்தகம். பைபிள் என்றது இயேசு கிறிஸ்த பத்தி நம்ம பிரசங்கம் பேசணும், மணிக்கணக்கில் பேசணும் அப்படின்னு இந்த கிறிஸ்தவர்கள் நினைச்சுக்கிறேன். மணிக்கணக்கில் இயேசு கிறிஸ்த பத்தி பைபிள் வசனம் இங்கே சொல்லிது, இந்த வசனத்தில் இப்படி சொல்லிது, அந்த வசனத்தில் அப்படி சொல்லிதுன்னு சொல்லிட்டு மக்களை குழப்பி அவங்களுடைய நேரத்தை காலத்தை வீணடிக்கிறது. ஒரே வேலை இவங்க அந்த வேலை தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் சண்டேனா சர்ச்சு, இது மாதிரி லீவ் விட்டா சண்டே பிபிஎஸ், அது இல்லாத ஒவ்வொரு சண்டேவும் சண்டே கிளாஸ் வேறு. அங்கே ஒரு டிபிஎம் எடுத்துக்கோ, டிபிஎம்ல வந்து ரொம்ப தீவிரமாக இந்த சண்டே கிளாஸை நடத்துவாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிலபஸ் எப்படி ஸ்கூல் சிலபஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸுக்கும் 1வது, 2வது, 3வது, 14வது, 12வது, 12வது இருக்குது. ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு தனித்தனி சிலபஸ், தனித்தனி க்வெஸ்சன் பேப்பர், தனித்தனி வசனங்கள், இன்னும் தனித்தனி ஸ்டோரிஸ், இந்த மாதிரி பிபிஎஸ் என்ற சண்டே கிளாஸ் என்ற ஒரு வேலையை இவங்க ஆரம்பிச்சுட்டு பிள்ளைகளுடைய அந்த சண்டே முழுக்க ஞாயிற்றுக்கிழமை முழுக்க பிள்ளைகளை உட்கார வச்சு காலையில் பெந்தவஸ்த சர்ச்சில் காலையில் 9 மணிக்கு போன குழந்தை ஈவினிங் 4 மணிக்கு இந்த வெயிலில் நடந்து வரும். கர்த்தர் இந்த ஓய்வு நாளை மனிதருக்கு கொடுத்தார், எதற்காக கொடுத்தார், உழைக்கும் உடம்புக்கு. ஒரு மனிதர் வேலைக்கு செல்லும் 40-30 வயது மதிக்கத்தக்க மனிதர், வேலைக்கு சென்று சம்பாதிக்கும் மனிதர், 6 நாள் உழைத்து 7வது நாளிலே ஓய்வெடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து லீவு கொடுத்தாரு. அந்த லீவை ஓய்வு நாளை இவர்கள் மதிப்பதில்லை. இந்த ஓய்வு நாளை அலட்சியம் செய்ததினால் இன்றைக்கு அநேக வியாதிகளில் பிடிபட்டு போயிருக்கிறார்கள் இந்த கிறிஸ்தவர்கள். ஏன் இந்த மாதிரி என்ன, இவங்க பைபிளை புரிஞ்சுக்கிற விதமே தப்பு. இந்த மாதிரி மற்ற நாளில் சண்டே ஸ்கூல் போகிற நாட்டில் சண்டே கிளாஸ், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சண்டே கிளாஸ்ன்னு சொல்லிட்டு மக்களை வாட்டி, பிள்ளைகளை மாட்டி வாட்டி வதக்கி அவர்களுடைய சக்தியை உருகிறார்கள், இருக்கிறார்கள் இந்த பெந்தேகோஸ்தேக்காரர்களும் கிறிஸ்தவர்களும். ஒரு குழந்தையுடைய ரத்தத்தை உரிந்து போடுகிறார்கள். இவர்கள் ரத்தம் குடிக்கும் தந்திர பேய்கள் என்று நான் சொல்லவில்லை, பைபிள் சொல்கிறது. ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை கெடுப்பவர்கள் கொலை பாதகர்கள், ஒரு மனிதனுடைய தூக்கத்தை கெடுப்பவர்கள் கொலை பாதகர்கள், கொலை பாதகர்கள். ஒரு மனிதனுடைய நிம்மதி குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறவர்கள் கொலை பாதகர்கள், குடும்பத்தை குலைக்க வந்தவர்கள் குற்றவாளிகள். அவர்கள் குடும்பத்தின் அமைதி சமாதானத்தை குலைக்க வந்தவர்கள் குற்றவாளிகள் என்கிறது பைபிள். இந்த மாதிரி ஒருவரையும் இந்த பைபிளை வச்சு நிம்மதியா விட்டவளே கிடையாது இந்த கிறிஸ்தவர்கள், ஆன்மீகவாதிகள், பாஸ்டர்கள், போலி போதகர்கள் இந்த வேதத்திலிருந்து தவறான தகவல்களையே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு. இப்ப விபிஎஸ் மாசம் விபிஎஸ் வரும், இந்த ஒரு மாதம் பிள்ளைகள் இந்த வெயில் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக விடப்பட்ட இந்த லீவ்ல
இந்த கிறிஸ்தவ பிள்ளைகள் போய் அந்த பிபிஎஸ்சி அட்டன் பண்ணி போய் திருடனை பிடிக்கிறாமல் பிடிக்கிறான் வீடு வீடுக்கு. சின்ன பசங்க இதா கிறிஸ்து பசங்க கிறிஸ்து வீடா போட்டு நுழைஞ்சி எல்லா பிள்ளைகளும் பிடிச்சி இது மாதிரி திருட்டை பிடி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போறாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தாறுமாறான ஒரு தேவையில்லாத விஷயத்தை தீவிரமா செய்கிறார்கள் இன்றைய கிறிஸ்தவர்கள், இன்றைய போலி பாஸ்டர்கள், இந்த கொலை பாதகர்கள், மக்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கும் வீணர்கள் என்கிறது பைபிள். நான் சொல்லவில்லை நண்பர்களே. ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் காக்கப்பட வேண்டும், ஒரு மனிதனுடைய சந்தோஷம் சமாதானம் நீடிக்க வேண்டும் என்று இவர்கள் பிரயாசப்படுவதில்லை. வசனத்தை சொல்லி நம்முடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வசனத்தில் உள்ள உண்மையான ரகசியம் மறைபொருளான விளக்கத்தை இவர்கள் சொல்லாமல் ஒரு வெற்றி விளக்கங்களை கொடுத்து மனிதனின் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரலோகம் நரகம் மோட்சம் வைகுண்டம் இந்த மாதிரி வார்த்தைகளை வெற்றி வார்த்தைகளை சொல்லி நாம் காணாத இந்த இடங்களை இந்த இவர்கள் எல்லாம் சொல்லி மக்களுடைய இருக்கிற காண்கிற இந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிற ஒரு ஒரு வாழ்க்கையை வீணடித்து நாசம் செய்து வதம் செய்து அதம் செய்கிறார்கள் இந்த ஆன்மீகவாதிகள். நம்முடைய வாழ்க்கையை அதம் செய்கிறார்கள் இந்த அறிவியின ஆன்மீகவாதிகள். நம்முடைய வாழ்க்கையை நாசம் செய்கிறார்கள் இந்த போலி போதகர்கள். நண்பர்களே, நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சந்ததியை இந்த பொல்லாத சந்ததியினரிடமிருந்து நாம் காத்துக் கொள்ள வேண்டும். இந்த பொல்லாத போலி போதகர்களிடம் நாம் காத்துக் கொள்ள வேண்டும். நாம் இந்த போலி போதகர்களை விட்டு விலக வேண்டும். இவர்களிடமிருந்து நாம் தப்பித்து ஓட வேண்டும். இவர்கள் நம்மை கொல்ல வரும் கொலை பாதகர்கள், நம்முடைய சந்ததியை கொல்ல வரும் கொலை பாதகர்கள், நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய அடுத்த தலைமுறையை நாசம் செய்யும் நய வஞ்சகக்காரர்கள். நய வஞ்சக அந்த விபிஎஸ்ல சுண்டல் கொடுத்து ஏமாத்துவான், மோர் கொடுத்து ஏமாத்துவான், பிஸ்கட் கொடுத்து ஏமாத்துவான். இன்றைக்கு இந்த சண்டே கிளாஸ் படித்தவர்களும் விபிஎஸ் படித்தவர்களும் பிள்ளைகளும் நாசமாகி விட்டது. அவருடைய வாழ்க்கை ஒரு தரவற்ற வாழ்க்கை, ஒரு கௌரவம் இல்லாத வாழ்க்கை தான் இந்த விபிஎஸ் படித்தவங்களும் சண்டே கிளாஸ் படித்தவங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத வேலைகள் தான் இந்த தீவிரமாக செய்திருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவர்கள். எனவே இது போன்ற தவறாக நம்மை வழிநடத்துகிறது. நாம் தப்பித்து ஓடி பிடித்துக் கொள்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.